ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்டிஇ அப்படிங்கிற ஏர்ட்ராப் இந்த ஆப்பில் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஃப்ரீயாக கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய யானிங் இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நம்மளுடைய யானிங் இன்ஃபோடெக் டெலகிராம் சேனலையும் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்காங்க, லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய யானிங் இன்ஃபோடெக் டெலகிராம் ஜாயின் பண்ணிக்காங்க. ஜாயின் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஇ ஏர்ட்ராப் அப்படின்னு. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஆப் லிங்க் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்காங்க, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்காங்க எஸ்டிஇ ஆப். ஓகேவா, டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணவுன்னே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா சைன் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் நேம், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், ரெஃபர் கோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், காப்பி ஆயிரும். காப்பி பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அதில் பேஸ்ட் பண்ணிங்க. ஓகே, கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா சைன் அப் கொடுத்துக்காங்க. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இமெயில் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணிக்காங்க. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி ஏன் பண்ணணும் அப்படின்னா லெசன் ஒன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, அதை கிளிக் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ணிங்க பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 days வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்து ஏன் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 4 days ஏன் பண்ணுறேன், இன்னும் 3 days வந்து ஃப்ரீயாக ஏன் பண்ணலாம். ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா லெசன் ஒன் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோ இருக்கும். ஓகேவா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவருடைய டேரெக்டாக ஒரு யூடியூப் வீடியோ போகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்றிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஸ்ட்ரெச்சை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க சொல்கிற மாதிரி கை காலை கை வந்து பார்த்திங்கன்னா மேலே தூக்கணும், சைடில் நீட்டணும், அப்படி தான். ஓகேவா, ஜஸ்ட் 3 minutes எக்ஸசைஸ். ஓகேவா, அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி டோக்கன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. ஓகேவா, எஸ்பி டோக்கன். ஓகே, ஓகே, நீங்கள் வந்து இந்த டோக்கனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எஸ்பி டோக்கனோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். ஓகேவா, இதை வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிட்டு உங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டை ஓப்பன் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்காங்க. ஓகே, ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் காப்பி பண்ண அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ஆட் கஸ்டம் டோக்கன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா எத்தீரியம் நெட்ஒர்க்கை வந்து ஸ்மார்ட் செயினாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்காங்க. மாற்றிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் காப்பி பண்ண அந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா உங்களோட அந்த டோக்கனோட நேம் ஷோ ஆகும். ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டோக்கன் வந்து இங்கே ஷோ ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா 30 token வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா பண்ணேன். ஓகே, ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தா தெரியும். 30 token வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வித்ட்ரா பண்ணேன், சென்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 token எடுத்துட்டாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் உள்ள 70 token வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரிசீவ் ஆச்சு. ஓகேவா, ஓகே, இப்போ இந்த டோக்கனை வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வித்ட்ரா பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இங்கே எஸ்டி ஆப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏன் பண்ண டோக்கனை வந்து பார்த்திங்கன்னா சென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் செயின் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மேக் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா டோக்கனையும் வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா பண்ண முடியாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா 10, 20, 30, 40 அப்படின்னா வித்ட்ரா பண்ண முடியும். அதே பார்த்திங்கன்னா இப்போ வந்து 32, 22 அப்படிலாம் வித்ட்ரா பண்ண முடியாது. ஓகேவா, 30 இல்லைன்னா பார்த்திங்கன்னா 40 அப்படின்னா வித்ட்ரா பண்ண முடியும். ஓகேவா, 41, 42 அப்படிலாம் வித்ட்ரா பண்ண முடியாது. ஓகேவா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வித்ட்ரா பண்ணாண்ட. ஓகேவா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 7 days வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நீங்கள் வந்து இந்த எஸ்பி டோக்கனை வந்து பார்த்திங்கன்னா க்ளைம் பண்ணி வச்சுக்காங்க. அந்த உங்கள் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு மொத்தமாக 7 days பார்த்திங்கன்னா எஸ்பி டோக்கனை வந்து க்ளைம் பண்ணி வச்சுக்காங்க. க்ளைம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எஸ்பி டோக்கனை உங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு சென்ட் பண்ணுங்கள். எதுக்கு அப்படின்னா நெட்ஒர்க் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடையும் பார்த்திங்கன்னா 12 வந்து கேட்குறாங்க, 12 எஸ்பி டோக்கன். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 week நீங்கள் வந்து ஏன் பண்ணுற அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக கடைசியில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நீங்கள் ஒவ்வொரு டைமாக நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா பீஸ்லேயே உங்களுடைய டோக்கன்லாம் வேஸ்ட் ஆயிரும். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி டோக்கனை வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா பண்ணேன், ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகேவா, ஓகே, இப்போ இந்த டோக்கன் நம்ம வந்து ஸ்வாப் பண்ணலாம். ஓகே, எப்படி ஸ்வாப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டில் கீழே வந்து பார்த்திங்கன்னா டி ஆப் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா பேன் கேப் ஷாப் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும். ஓகே, அதை கிளிக் பண்ணிக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் செயின் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பின்னு இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிட்டு
இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்பி டோக்கனோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா எஸ்பி டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் கொடுத்துக்காங்க. ஓகே, இம்போர்ட் கொடுத்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்து இம்போர்ட் கொடுத்துக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 17 எஸ்பி டோக்கன் இருக்குது. இப்போ ஓகேவா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்பி டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பியாக நான் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன். இது வந்து கேக்குன்றதுல அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நான் யூஸ்டியாவில் பிஎன்பியாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே, பிஎன்பியாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. இது நம்மகிட்ட இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா 70 எஸ்பி டோக்கன் மதிப்பு பார்த்தீங்கன்னா 0.0092 பிஎன்பி டோக்கன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் எஸ்பி அப்படின்னு கொடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்மால் பிஎன்பி பீஸ் வந்து பே பண்ண வேண்டியது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 0.09 யூஸ்டிடி ஒருத்தருல பிஎன்பி வந்து பார்த்தீங்கன்னா பீஸாக வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும். அப்ரூவ் கொடுங்க. ஓகே, அப்புறம் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா காயின் வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓகே, ட்ரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஸ்வாப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஸ்வாப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $0.49, அதாவது $0.00168 அப்படிங்கிற பிஎன்பி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பீஸாக பே பண்ண வேண்டியிருக்கும். இப்போ வந்து அப்ரூவ் அப்படிங்கிற கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெஸ் வெலாட் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆயிடுச்சு. ஓகேவா, எஸ்பி டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆயிடுச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டோக்கனையும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பியாக நம்ம வந்து ஸ்வாப் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பியாக நமக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கும். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நீங்கள் ஏன் பண்ணால் எஸ்பி டோக்கனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான டோக்கனாக நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம். யாரும் இந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக க்ளோன் பண்ணி கூட நீங்கள் அதில் அன்லிமிட்டடாக ஏன் பண்ணலாம். ஓகேவா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வர நிறைய க்ளோன் பண்ணி வச்சுட்டு அதிலே நீங்கள் எக்கச்சக்கமாக ஏன் பண்ணலாம். யாரும் இந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளோட ஏர்னிங் இன்ஃபோட்டை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நம்மளோட ஏர்னிங் இன்ஃபோட்டை டெலகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்காங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.